Introduction to trigonometry. Exercise 8.3, problem number 4. If tan A is equal to cot B, prove that A plus B is equal to 90 degree. So, inga enna kuduthirukanga, enna ketirukanga abindratha detailed ah paakalam. So, inga vandu paathina tan A oda value cot B ku vandu equal abindra maadhiri kuduthirukanga. So, appadina rendu angles, adhaadu angle A plus angle B. இந்த ரெண்டு ஆங்கிள்ஸை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 90 டிகிரி கிடைக்கும் அப்படின்றதா நம்ம வந்து வெரிஃபை பண்ணுவோம். எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Q1-ஐ எடுத்து எழுதுறோம். ஸோ Q1 இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது tan A வந்து பார்த்தீங்கன்னா cot Bக்கு வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ cot Bயை வந்து எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அதாவது cot B வந்து பார்த்தீங்கன்னா tanல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா cot B இஸ் ஈக்குவல் டு tan ஆஃப் 90 degree minus of B. அப்படின்னு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்ல. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் கான்செப்ட் படி cot B வந்து எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா tan of 90 degree minus of B அப்படின்னு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ therefore tan A எதுக்கு வந்து ஈக்குவல், tan A இஸ் ஈக்குவல் டு cot Bக்கு பதிலாக tan of 90 degree minus of B அப்படின்னு வந்து எடுத்துடலாம். ஸோ ரெண்டு சைடும் நம்ம டான் இன்வெர்ஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், அதாவது டேக்கிங் டான் இன்வெர்ஸ் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடும் டான் இன்வெர்ஸ் எடுத்தோம்னா டான் வந்து கேன்சல் ஆயிரும், ஜஸ்ட் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் ஆஃப் பி மட்டும் கிடைக்கும், சரிங்களா. இப்போ ரைட் சைட்ல இருக்க மைனஸ் பியை லெஃப்ட் சைட் வந்து கொண்டு போனோம்னா A plus B அப்படின்னு வந்து கிடைக்குமா, that is equal to 90 degree. So therefore it is proved. இங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், cot B வந்து tan வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு சைடும் tan இன்வெர்ஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான A plus B is equal to 90 degree ஈஸியா வந்து கிடைச்சிடும், சரிங்களா.